இந்த ஆண்டு நடைபெறும் ஐபிஎல் போட்டியில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியின் கேப்டனாக தினேஷ் கார்த்திக் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளார். ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதி நடைபெறும் ஐபிஎல் போட்டிகளுக்கான எதிர்பார்ப்பு இப்போதிலிருந்தே கிரிக்கெட் ரசிகர்களிடமிருந்து அதிகரிக்க தொடங்கியுள்ளது. கடந்த சில வாரங்களுக்கு முன் நடந்த ஐபிஎல் ஏலத்தில் பல வீரர்கள் அணி மாறினர். இதில் குறிப்பாக பஞ்சாப் மற்றும் கொல்கத்தா அணிகளில் நட்சத்திர வீரர்கள் யாரும் இல்லாததால் கேப்டனை தேர்வு செய்வதில் குழப்பம் நீடித்தது. இதனிடையே பஞ்சாப் அணி தமிழக வீரர் அஸ்வினை கேப்டனாக அறிவித்தது. இதேபோல் கொல்கத்தா அணியின் கேப்டனாக இருந்த கௌதம் காம்பீர் டெல்லி அணிக்கு ஏலம் போனதால் அந்த அணியின் கேப்டனை தேர்வு செய்வதில் குழப்பம் நீடித்து வந்தது. இந்நிலையில் இந்த சீசனில் கொல்கத்தா அணியின் கேப்டனாக தமிழக வீரரான தினேஷ் கார்த்திக்கை அந்த அணியின் நிர்வாகம் நியமனம் செய்துள்ளது. ஐபிஎல் போட்டிகளில் தமிழக வீரர் கேப்டன் செய்வது இதுவே முதல் முறை. அதிலும் 2 அணிகளுக்கு தமிழக வீரர்கள் கேப்டன் செய்வதை அனைவரும் வியப்புடன் பார்த்து வருகின்றனர். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் சேரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.